கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டாக இருந்தது. இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேடை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை வந்து 10% கவுண்டிங்கில் பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் 1-2% வரை எரர், அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 2% என்றால் ஏறத்தாழ 40,000-50,000 வாக்குகள் கூட வர இருக்கிறது. கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் நினைச்சா அதை டேம்பர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவரையிலும் இல்லாத ஒன்றை திடீர்னு கொண்டாடுறாங்கன்னா பொதுமக்களுக்கு நம்பிக்கை தர நம்பிக்கை வண்ணம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அடிப்படை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டாக இருந்தது. இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேடை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை வந்து 10% கவுண்டிங்கில் பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் 1-2% வரை எரர், அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒத்துக்கொள்கிற போது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 2% என்றால் ஏறத்தாழ 40,000-50,000 வாக்குகள் கூட வர இருக்கிறது. ஆகவே இந்த 40,000-50,000 வாக்கு என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்க எந்த அளவுக்கு உதவும் என்பது எல்லோரும் அறிந்தோம். ஆகவே இது போன்று இருக்கிற அதே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல எதற்கெடுத்தாலும் இங்கே கொடுக்கப்படுகின்ற மனுக்களை மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு சிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிதான் அனுமதி பெற வேண்டும் என்பதை இருப்பதை எளிமைப்படுத்துகிற வகையில் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் ஆஃப் அதை அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விரைவில் அதாவது கொடுக்கப்படுகிற புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் எளிதிலே எடுத்து பரிகாரம் காண முடியும் என்பதற்காக அதையும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு 15 பக்கத்தில் அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கும் அதை விவிபேடு டைரக்டர் ஒவ்வொரு இதுக்குமே யாருக்கு வாக்களிக்கிறதுக்காக தான் விவிபேடு, பட் ஆனால் கண்ட்ரோல் போகும்போது என்ன மாதிரி நடுவில் வைக்கிறாங்க, அதாவது கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் நினைச்சா அதை டேம்பர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவரையிலும் இல்லாத ஒன்றை திடீர்னு கொண்டாடுறாங்கன்னா இதுவரைக்கும் இணைக்கப்படலை இணைக்கப்படலை ஃபர்ஸ்ட் டைம் தி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ். அப்படி பண்ணுங்கிற போது எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஏற்கனவே இருந்ததுக்கு நடுவில் இருந்தாத்துக்கு இன்னொன்று, ஸோ அதை நீங்கள் ஏன் தொட்ட ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவோட அதை பண்ணுறீங்க என்று எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும். அந்த சந்தேகத்தை போக்கு போவதற்கு தேர்தல் ஆணையம் இதுவரை திருப்திகரமான எந்த பதிலையும் சொல்லவில்லை. அனைத்து விவிலுமே அவங்க வந்து விவிபேட் கொண்டு வராங்க, கண்ட்ரோல் யூனிட் இல்லாமல் கண்ட்ரோல் யூனிட் டைரக்டாக வாக்களித்தா கண்ட்ரோல் யூனிட் போவாங்க. இடையில இப்பொழுது விவிபேடை விற்கிறாங்க.
தட் கேன் பி டேம்பர்டு வெரி ஈஸிலி. ஓகே இப்போ ஒரே கட்டம் அல்லது ரெண்டு கட்டமாக தேர்தல் நடந்ததாக சொல்லியிருக்கோம். ஒரே கட்டமாக சார் இப்போ ஒரே கட்டம் அல்லது ரெண்டு கட்டமாக தேர்தல் நடந்ததாக சொல்லியிருக்கோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.